என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நீ வாழும் பொருட்டே உன்னை சுற்றி எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பதை உணர்வா. சிலர் உன் வாழ்க்கையில் பெரிய அங்கமாயிருப்பார்கள், அன்பை புரிய வைத்திருப்பார்கள். அவர்கள் என்றும் உன் நினைவில் இருப்பார்கள். வாழ்க்கையில் ஒருவருடன் யாரும் இறுதி வரை துணையாய் வருவதில்லை. எல்லோரும் அவரவர் நேரங்கள் காலங்கள் வரும் வரை உங்களிடத்தில் இருப்பர். அதே போலத்தான் நீயும் மற்றவர் தோற்றத்திற்கு நிலையுள்ள நிரந்தரமான உறவுகள் என்றிருந்தா நீயும் என்றும் என் உயிராயிருப்பாய். என் குழந்தையே, உனக்கு நான் 1000 உறவுகள் இந்த ஜென்மத்தில் கொடுத்திருக்கலாம். ஆனா ஜென்மமாய் தொடரும் ஒரு உறவாய் என் பிள்ளையா, உன் தந்தையா என்றும் நாம் இருப்போம். என் பிள்ளையான உன் அன்பு உண்மையானது. தூய்மையான பக்தியுடன், நம்பிக்கையுடனும், விசுவாசத்துடனும் என்னை நோக்கி வணங்கிய மறுகணமே உன் கண்முன் உனக்கு காட்சியளித்தேன். இப்போது மந்தம் நிறைந்த மனநிலையில் இருக்கின்றாய். அது உன் தவறல்ல, அது உன்னுடைய நேர காலம். அதை தகர்த்தெறிய வேண்டும் என்றா சாயி என்று அழை. உன் மந்தமான மனநிலையை நான் தகர்த்தெறிவேன். அனைத்தும் சரியாகிவிடும். எதற்கும் கலங்காதே, அஞ்சாதே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே. இதில் வேண்டியவர் வேண்டாதவர், தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாரும் இல்லை குழந்தையே. உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உனது பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே. வாழ்வில் ஒரு சிலரை மனக்கசப்புடன் கையாளுவதை விட அவர்களை இழப்பது எவ்வளவோ மேல் குழந்தையே. வலிமை என்பது உடலில் இல்லை, தைரியத்திலும் வைராக்கியத்திலும் தான் இருக்கின்றது. இன்று இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. ஆனால் நாம் செய்யும் நன்மையும் தீமையும் நிரந்தரமானது. என்றாவது ஒரு நாள் அதன் பலனை நாம் அடைவோம். அன்பு மட்டும்தான் உலகில் நிரந்தரமானது. அதை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நாம் நேசிப்பவரிடம் மட்டுமே உள்ளது. வெற்றி என்பது நிரந்தரமல்ல, தோல்வி என்பது இறுதியானதும் அல்ல. நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தா எதையும் எளிதாக கடந்துவிடலாம். அழும் நிலை வந்தா ஆண்டவனிடம் சொல்லி அழுதுவிடு. அடுத்தவனிடம் சொல்லி ஒருபோதும் அழாதே. அவமானம் மட்டுமே மிஞ்சும் குழந்தையே. சாட்சிகள் இல்லை என்று ஆட்டம் போடாதே. 2 சாட்சிகள் என்றும் உண்டு. ஒன்று மனசாட்சி, மற்றொன்று இறை சாட்சி. மரண வாசலில் பேசும் மனசாட்சி, தலைமுறைக்கும் பேசும் இறை சாட்சி. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே குழந்தையே. நடக்காத விஷயத்தையும் நடத்தி காட்டுபவன் நான் இருக்க பயம் ஏன் குழந்தையே? கலங்காமல் தைரியத்தோடு இரு. மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொள். நான் இருக்கின்றேன். உன்னை கசக்கி தூர எறிய நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நான் செய்வேன். நான் உனக்கு துணையாக இருப்பவன். நீ முன்னேறும் வழியானது உன் அருகிலேயே உள்ளது. அதை நீ என்னை நினைத்துக் கொண்டே நன்கு சிந்தித்துக் கொள். உனக்கான அற்புத முயற்சி உன் உள்ளத்தில் தோன்றும். அதுவே உனக்கு வெற்றியையும் தரும். உன் கஷ்ட காலத்தை கடப்பது மிகவும் கடினம் என்று எனக்கு தெரியும் குழந்தையே. ஆனால் என்னுடைய ஆசிர்வாதத்துடன் நீ அதை எளிதில் கடப்பாய். உன்னுடைய நேரத்திற்காக நீ சற்று காத்திருக்க வேண்டும். பொறுமையாக இரு. என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. அனைத்து உனக்கு வெற்றியே. நீங்கள் வாழ்க்கையில் தடுக்கி விழ பல கால்கள் இருக்கலாம். ஆனால் ஊன்றி எழ ஒரு கை உள்ளது என்பதை மறந்து விடாதீர்கள். அது தான் நம்பிக்கை குழந்தையே. என் கடைக்கண் பார்வை என்றும் உன்மீதே உள்ளது. அது மலை போன்ற பிரச்சனைகளையும் பாவங்களையும் அழித்து உன்னை ஒழுக்கத்தில் உள்ள தீய கரைகளை நீக்கி சீர்படுத்திவிடும். நேர்மையான குணம் கொண்டவர்களுக்கு என்றுமே இந்த உலகத்தில் மதிப்பு இல்லைத்தான். ஆனா நிச்சயமாக உன் நல்ல மனதிற்கு கடவுளின் பரிசு கட்டாயம் கிடைக்கும் குழந்தையே. உள்ளதை எப்போதும் உளியாக வைத்துக்கொள். சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது. அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதே. அவசியமானவர்களிடம் ஒருபோதும் பொய்யை சொல்லாதே. மாற்றம் ஒன்றே வாழ்க்கையில் நிலையானது. அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப மாறும் திறனே வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கின்றது. தவறை மன்னிக்கும் மனநிலை உள்ளவருக்கே தவறை கண்டிக்கும் அதிகாரமும் உண்டு. அன்பு குழந்தையே, தோல்விகள் தழுவும் போது ஏமாற்றம் என்று நினைக்காமல் மாற்றம் என்று நினை. ஒரு பெரிய விஷயத்திற்குத்தான் நான் உன்னை கூட்டி செல்கின்றேன் என நம்பு. என் சோதனைகளில் துன்பம் இருக்கும், ஆனால் ஒரு பொதும் பாதிப்பு இருக்காது. இது உனக்கே ஒரு நாள் தெரிய வரும்.
அன்று என்னிடம் சொல்ல உனக்கு வார்த்தைகள் இருக்காது தங்கமே. நாம் எதை தேடுகிறோமோ அது கிடைக்கும். நாம் எதை நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம்தான். ஆனா அதே பழியை நீங்கள் சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வலி என்னவென்று உங்களுக்கு தெரியும். அமைதியை தேடி இமயமலை செல்ல தேவையில்லை குழந்தையே. என்னை நோக்கி வா, நான் உன் மனதை சாந்தப்படுத்துவேன். தன்னை விட இந்த உலகத்தில் யாரும் சரியில்லை என்று நினைப்பதும் ஒரு விதமான மனவியாதித்தான் குழந்தையே. மனமானது கலங்கி நிற்கும் போது உனது மௌனம் கூட அரவணைத்து பாதுகாக்கும். ஞாபகம் இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்கும் மனிதர்களை விடவும் அந்த பிரச்சனைகளை ரசிக்கும் மனிதர்களே அதிகம் என்று. முயல்பவனுக்கு தட்டி கொடு, இயலாதவனுக்கு விட்டுக் கொடு, கேட்பவனுக்கு சொல்லிக் கொடு, வாழ்வில் விழுந்தவனை தூக்கிவிடு. என் தங்கமே, உன் மனமே உன்னை வீழ்த்தும் ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரை நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவதில்லை. எளிமையை காட்டிலும் ஏற்றம் தரும் செல்வம் இல்லை, பொறுமையை காட்டிலும் வெற்றி தரும் ஆயுதமும் இல்லை. வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று எண்ணுவதை விட ஒவ்வொன்றிற்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் என்று புரிந்து கொண்டு இயல்பாக ஏற்றுக்கொண்டா வாழ்க்கை சிறக்கும் குழந்தையே. சிரித்துக்கொண்டே கடந்துவிடு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான். வெறுக்கும் இடத்தில் ஒதுங்கியிரு, கோபமூட்டும் இடத்தில் அமைதியாக இரு, மகிழ்ச்சியில் நிதானத்துடன் இரு, கஷ்டத்தில் கலங்காமல் இரு, வறுமையில் வாடாமல் இரு, மனம் புண்படும் போது முகத்தில் புன்னகையுடன் இரு, ஏமாற்றத்தில் கவலைப்படாமல் இரு. இது நல்ல மனிதர்களின் தற்காப்பு ஆயுதங்களாகும். சிந்தித்து செயல்படு குழந்தையே. எவ்வளவு கேட்டாலும் மறுக்காமல் தருபவன் இறைவன், கொஞ்சம் கொடுத்தால் சொல்லி காட்டுபவன் மனிதன். முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடித்து காட்டும் வரை. வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமென்றா உன்னை நேசி. சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டுமென்றா உன்னை நேசிப்பவரை உண்மையாக நேசி. கடவுள் உனக்கு துணை இருப்பார். வெற்றிகள் கிடைக்கும் போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள். கர்வம் தலை தூக்காது. தோல்விகள் தழுவும் போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள். சோர்ந்து போக மாட்டாய். பெற்றோர்கள் எது சொன்னாலும் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் கற்றுக் கொடுத்த பேச்சு திறமையை அவர்களிடமே காட்டாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை இழந்திருப்பார்கள். நீ போடும் கணக்கு காரிய கணக்கு, தப்பாகலாம். ஆனால் நான் போடும் கணக்கு கர்ம கணக்கு, ஒருபோதும் தப்பாது குழந்தையே. வாழ்க்கையில் கர்ம வினைகளுக்கு அஞ்சி வாழ பழகிக்கொள். இன்று நீ செய்யும் பாவங்கள் கடவுள் பார்க்கவில்லை என்று தோணலாம். ஆனால் நீ செய்யும் ஒவ்வொரு பாவத்திற்கும் என்னிடம் கணக்கு உள்ளதே என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே. நல்ல முறையில் வாழ பழகு. நான் என்றும் உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே. வாழ்வில் அக்கறையோடு இருந்தால் அறிவில்லாதவன் என்கின்றது இந்த காலம். பிரச்சனை என்பது முதலில் தாங்க முடியாததாக தோன்றும், பின் பரவாயில்லை போல இருக்கும், கடந்துவிட முடியும் என நம்பிக்கை வரும், இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனை என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான் குழந்தையே. மலை போல் வந்தது பனி போல் விலகும். மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன்னை நோக்கி வரப்போகின்றது. உன் கடின உழைப்பின் மூலம் அதை பெறப்போகின்றா. உன் வாழ்க்கை மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கப்பட்டு விட்டன. நீயும் உன்னை தயார்படுத்திக் கொள். உன் புதிய வாழ்வை இன்பமாக வாழ. முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது. பலர் இன்னமும் தொடர்ச்சியாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது திறமை இல்லாமல் இல்லை, நேர்மையான எண்ணங்களும் நியாயமான வாழ்க்கை முறையுமே காரணமாக இருக்கலாம். வாழ்க்கையில் நமக்கான அடையாளத்தை நாம் உருவாக்கியதாக இருக்க வேண்டும். பிறர் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை விரைவில் தட்டப் போகின்றது. சாயப்பா உனக்கு எதையும் செய்யவில்லை என நீ கதறி அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது குழந்தையே. இனி ஆனந்தமான காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேரப்போகின்றது. என் வைரமே, உன் கர்ம வினைகளுடன் தான் நான் போராடி கொண்டிருக்கின்றேன். கலங்காதே, உன் விதியை நான் மாற்றுவேன். நடக்கவே இயலாத காரியங்களை நடத்துபவன் நான். என் நாமத்தை மட்டும் ஜெபித்துக் கொண்டிரு. உன் வாழ்வினை நான் வழி நடத்திச் செல்வேன். முயற்சித்துக் கொண்டே இரு.
துவண்டு போகாதே. ஒரு நாள் நல்ல நிலைமையை வந்தடைவார். எப்போதும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் குழந்தையே. நீ செய்வதை நம்பிக்கையோடும் நேர்மையோடும் செய். நீ நினைப்பது நடக்கும். உன் அருகில் இருந்து நான் நடக்க செய்வேன். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் நிரந்தரமல்ல. உன் எதிர்காலம் நல்ல விதமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு குழந்தையே. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மன நிறைவோடு இரு. நீ நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். என்னை நம்பியவன் தோல்வியடைய மாட்டான். எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவன் எப்போதும் வெற்றிகரமான சூழ்நிலையில் இருந்து வெளியேறுகிறார். சாயி 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 என்று இடைவிடாது என் நாமத்தை ஜெபித்தாலே போதும். உன் துன்பங்கள் பறந்தோடும். எல்லா வளங்களையும் நான் உனக்கு அள்ளித்தருவேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு குழந்தையே. கலங்காமல் தைரியமாக இரு. பொறுமையோடு இரு. உன் உழைப்பு என்றும் வீணாகாது. உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவனுக்கு எங்கும் சொர்க்கம்தான். தாகம் தீரும் வரைத்தான் நீருக்கு மதிப்பு இருக்கும். அதுபோலத்தான் சில உறவுகளுக்கும் தேவை இருக்கும் வரைத்தான் பாசம் இருக்கும். மறந்தும் நினைத்துவிடக்கூடாது காயப்படுத்தியவர்களை. ஆனால் நினைக்க மறந்துவிடக்கூடாது கஷ்டத்தில் உதவியவர்களை. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அமைதியாக இரு. காலம் ஒரு நாள் நிச்சயமாக உன்னை உயர்த்தும். குழந்தையே, நீ என் மேல் காட்டும் அன்பு எண்ணில் அடங்காதவை. அந்த அன்பின் பலனை நீ இப்பொழுது அனுபவிக்கப் போகின்றா. நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். பெற்றுக்கொள்ள தயாராக இரு குழந்தையே. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.